அன்பு சொந்தங்களே, பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே, இப்போ எங்களுடைய அருள்வாக்கு மையத்துக்கு வந்து எல்லா பூஜை நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் சாமி. குலதெய்வம் பூஜை, எல்லையம்மன் பூஜை, ஆடி மாதம் கூழ் ஊத்துறோம், வேழக்கமையான சாய்பாபா டிஓட்டி அவர், அப்பப்போ சிறுடி சாய்பாபா போயிடுவார், திடீர்னு நினச்சா திருப்பதி போயிடுவார், ஆடி மாதம் கூழ் ஊத்துறது, முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, எல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணுறது பண்ணுறீங்க. ஏன் அவங்க குடும்ப வாழ்க்கை சரியாகலை? அவங்களுடைய அருள்வாக்கை நம்மளுடைய ஞான திருஷ்டியில் பார்க்கும்போது ஒரு கணவன் வரான், அவனுடைய வாழ்க்கை தான் பிரச்சனை. அவனுடைய மனைவிக்கு வயதுக்கு வரும்போது வந்தபோது தீட்டு சரியாக கழிக்கப்படவில்லை. அந்த ஸ்பாட்லேயே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வசந்தி, கல்பனா, சுமதி, ஸ்ரீபிரியா, உனக்கு வயசுக்கு வரும்போது உங்கள் வீட்டில் வந்து தீட்டு சரியாக கழிக்கலையாம? ஆமாங்க, எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா வந்துட்டா, பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் வயசுக்கு வந்ததே மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தின் போது தீட்டு கழிச்சாங்க. எப்பயோ பட்டினி இருந்ததுக்கு எப்பயோ சாப்பிட்டது மாதிரி ஆகுது. இந்த ஆண் மகனுக்கு வயதுக்கு வரும்போது தீட்டு சரியாக கழிக்காத பெண்ணை திருமணம் செஞ்சு குழந்தை பிறக்கும், எல்லாமே வியாபாரத்தில் சூப்பராகுவாங்க. ஒரு 40 வயதில் வெச்சு செய்யும் எல்லா துர்தேவதையும் எல்லா துர்சக்திகளும் வந்து சேர்ந்துக்கும். வீட்டில் தரிதிரம் வரும். இவ்வளோ சாமி, இவ்வளோ சித்தர் வழிபாடு, பாபா டிவோட்டி எது இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததென்றால் சந்ததி விளங்காது, வீட்டில் இருக்க முடியாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ஒரு மாமா பொண்ணு, பெரியப்பா பையன், இந்த மாதிரியான ஒரு அது ஒரு அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இருந்தால் கூட ஒரு உறவு முறைகள் சரியே இருக்காது. அவ்வளோ ஜாலியாக போன லைஃபு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமனும் அவங்க கிளம்பிடுவாங்கப்பா அவுட்டிங்கு, அந்த மாதிரி ஜாலியாக போன குடும்பம் வியாபாரத்தில் தோல்வி, கூட்டு தொழிலில் நண்பர்களுடைய துரோகம் ஏற்படும். எங்க தப்பு நடந்துச்சு நினைக்கும் போது எங்களுடைய அருள்வாக்கு மையத்துக்கு வரும்போது நாங்கள் இதை கண்டுபிடித்து கொடுப்போம். அதுக்கு என்னதான் சாமி பண்றது? எப்படியோ இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும் போதே வாழ்க்கை அவ்வளவுதான் சொன்னாங்க, ஆனா இப்படி ஆகும் நினைக்கலையே. எங்களுடைய எள்ளு தாத்தா 5 தலைமுறையாக உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் வியாபார விஷயம் என்ன விஷயம் பார்த்தாலும் முதல்ல அவங்களுடைய பூர்வீகம் பார்ப்போம். இந்த நோய் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு? சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு நல்லபடியாக வயசுக்கு வரும்போது எங்கள் அப்பா சூப்பராக பண்ணாருங்க. ஒரு சினிமாக்காக மேக்கப் மேலாம் கூப்பிட்டு வந்து கிளி வேஷம், மீனாட்சி வேஷம்லாம் எங்களுக்கு வந்து பண்ணாங்கன்னுவாங்க. ஆமாம், உங்களுக்கு அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, பிரியாணி போட்டிருப்பாங்க. ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு 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 குருமாரை வச்சு, ஒரு ஐயரை வச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எப்படி நல்ல ஐயரு கெட்ட ஐயரு? நிறைமாந்தர் ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒருத்தர் பூஜை பண்ணுறாருன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து கிரகபுருஷம் பண்ண போகிறாரு, சூப்பராக இருக்குது வீடு, சூப்பராக இருக்குது, அப்படி இப்படி அதெல்லாம் அவர் கவனம் செலுத்தாமல் இந்த பூஜை பரிகாரத்தில் அவர் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி ஒரு கவனம் செலுத்தாத தான் இருப்பார். சில பேருக்கு வந்து அந்த சொல் வளம், சொல் வாக்கு இருக்காது, அந்த மாதிரி அழைச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த எதனால் உங்களுக்கு பிரச்சனை போது, தீட்டு கழிக்காததுனால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் தீட்டை கழிச்சிக்குங்க. அதற்கான ரெமிடியும் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பிரச்சனை சால்வ் ஆகிறது தான் இன்றைக்கி பெரிய விஷயம். எங்கள் அணுகினால் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். பல குருமார்கள், பல ஆன்மீகவாதிகள் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதை பற்றியே பேச மாட்றாங்க, அதை மறைச்சிடுறாங்க, அது எதுவும் பேசக்கூடாத விஷயன்ற மாதிரி. எனக்கு தெரிந்தவரை எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுடைய தாக்கம் இருந்தால், நாங்கள் உங்கள் பொருளாதார நசிவு, உறவு முறைகள் கோளாறு இருக்கிறது என்று நாங்கள் கூறுவோம். அதற்கான பரிகாரங்கள், அதற்கான சில பிரத்யேகமான உங்களுக்கான கோயில் ஸ்தலங்களை நாங்கள் சொல்லுவோம் எங்களை அணுகினால். நன்றி, நமச்சிவாய வாழ்க.